ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள் பிப்ரவரி 11. முதல் கேள்வி, மாயாவின் நோயிலிருந்து விடுபட என்ன சாப்பிட வேண்டும்? பதில், ஞானம் யோகத்தின் ஆப்பிள். அடுத்த கேள்வி, கர்மாதீத் நிலையை அடைவதற்கு நம்முடைய கடைசி நினைவு எப்படி இருக்க வேண்டும்? பதில், புத்தியில் பாபாவை தவிர வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாது. அடுத்த கேள்வி, பாரதவாசிகள் பாபாவை எப்படி நிந்தித்து விட்டார்கள்? பதில், ஈஸ்வரன் சர்வவியாபி, அனைவருக்குள்ளும் இருக்கிறார் என்கிறார்கள். அடுத்த கேள்வி, விகாரங்கள் எங்களை துன்புறுத்துகிறது என்று பாபாவுக்கு எழுதுகிறார்கள், பாபாவின் பதில் என்ன? பதில், மாயா விகாரங்கள் மீது வெற்றி அடைய வேண்டும், இல்லையென்றால் பதவி கீழானதாக ஆகிவிடும். அடுத்த கேள்வி, ராமரும் கிருஷ்ணரும் சிவனின் பூஜை செய்துள்ளார்கள், சரியா தவறா? பதில், தவறு. அடுத்த கேள்வி, உலகில் எப்போது அமைதி ஏற்படும்? பதில், விநாசம் நடக்கும்போது. அடுத்த கேள்வி, எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி? பதில், ஆத்ம உணர்வுடையவராக இருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, யாருக்கு அனைவரின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது? பதில், தானும் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்திப்படுத்துபவர்கள். அடுத்த கேள்வி, அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை எந்த ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும்? பதில், ஆசீர்வாதம் கொடுப்பது மற்றும் பெறுவது. கடைசி கேள்வி, யாருக்கு அனைவரின் உதவி தானாக கிடைக்கும்? பதில், சமர்ப்பண மனநிலையில் இருப்பவர்களுக்கு. நன்றி. ஓம் சாந்தி.